ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். பிக் பாஸ் 5வது சீசனில் கலந்துக்க போகிற கண்டஸ்டன்ஸ் லிஸ்ட்டில் புதுசாக சில மாறுதல்கள் வந்திருக்கு, புதுசாக சில பிரபலங்களும் ஆட் ஆயிருக்காங்க. பிக் பாஸ் சீசன் 5 கூடி சீக்கிரமாகவே ஸ்டார்ட் ஆக போகுது. வர அக்டோபர் மாதம் முதல் வாரத்தில் பிக் பாஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இதை தொடர்ந்து 3 நாளைக்கு முன்னாடி இந்த சீசனை கன்ஃபார்ம் பண்ணி கமல் சார் ரியாக்ஷனோட சேர்த்து குட்டி ப்ரொமோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இதை பார்த்த பிறகுதான் பிக் பாஸ் ரசிகர்களுக்கு இந்த சீசன் கன்ஃபார்ம் அப்படிங்கிற நம்பிக்கையே வந்திருக்கு. இதை தொடர்ந்து அடுத்த ப்ரொமோ எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு எல்லாரும் ஆர்வத்தோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்து வரப்போற ப்ரொமோ ஓடவும் முடியாது, ஒழியவும் முடியாது, நல்லவர் யார் கெட்டவர் யார் அப்படின்னு கடந்த சீசன்களில் வந்த மாதிரி ஒரு டேக்லைனோட தான் வெளியாகும். மேலும் அடுத்த ப்ரமோ செப்டம்பர் 10ஆம் தேதி வாக்கில் வெளியாகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நிலையில் இந்த சீசனில் கலந்துக்க போகிறாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுற நிறைய கண்டஸ்டன்ஸ் லிஸ்ட் ஏற்கனவே வெளியாகிட்டு இருக்கு. சுமார் 30 பிரபலங்களுடைய பெயர்கள் இந்த லிஸ்ட்டில் வந்துட்டு இருக்கு. இந்த லிஸ்ட்ல ஏற்கனவே இருந்துட்டு வர ஜிபி முத்து மற்றும் மாஸ்டர் மகேந்திரன் இவங்கல்ல ஜிபி முத்துவை நேற்றைக்கு வரைக்கும் விஜய் டிவி அப்ரோச் பண்ணல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல மாஸ்டர் மகேந்திரன் நான் பிக் பாஸ்ல இல்லை அப்படின்னு அவரே சொல்லிட்டாரு. இந்த நிலையில ஜிபி முத்து பிக் பாஸ் செட்டுக்கு முன்னாடி நின்று இருக்கிற மாதிரியான பிக்சர் சோசியல் மீடியாவில் வைரல் ஆயிட்டு இருக்கு. இதை பார்த்த பலருக்கும் குழப்பம் தான் ஏற்பட்டிருக்கு. ஆனா இந்த பிக்சரை ஜிபி முத்து தன்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல எந்த டெக்ஸ்டும் பண்ணாம ஷேர் பண்ணியிருக்காரு. இதனால பலரும் ஜிபி முத்து பிக் பாஸ்க்கு போறார் அப்படிங்கிற மாதிரி உறுதியா நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. பொதுவா பிக் பாஸ்க்கு தேர்வாகிற போட்டியாளர்கள் இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கறதா நிகழ்ச்சியுடைய ரூல்ஸ். மேலும் போட்டிக்கு தேர்வானவங்க அதிகமா வெளியவும் போகக்கூடாது. இதை தாண்டி குவாரண்டைன் கண்டிஷனும் இருக்கு. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது ஜிபி முத்து சும்மா செட்டுக்கு முன்னாடி போட்டோ எடுத்து அதை பப்ளிசிட்டிக்காக போஸ்ட் பண்ணியிருக்கலாம். மற்றபடி இப்போ வரைக்கும் ஜிபி முத்து கிட்ட விஜய் டிவி கான்டாக்ட் பண்ணல அப்படிங்கிறது தான் உண்மையான தகவல். ஜிபி முத்து பிக்சரை பார்த்த நடிகர் சதீஷ் என்ன சொல்லியிருக்காருன்னா, இவரை உள்ள டாஸ்க் லெட்டரை மட்டும் படிக்க விட்டுறாதீங்கப்பா, அப்புறம் செத்த பயில நார பயில அப்படின்னு படிச்சு விட்டுருவாப்ல அப்படின்னு போஸ்ட் பண்ணியிருக்காரு. இதை தொடர்ந்து ஏற்கனவே இருந்துட்டு வர லிஸ்ட்ல மேலும் சில பிரபலங்கள் பிக் பாஸ்க்கு போறாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. நடிகை சூசன் ஜார்ஜ் கிட்ட விஜய் டிவி அப்ரோச் பண்ணியிருக்காங்க. மைனா ராட்சசன் உள்ளிட்ட படங்களில் இவங்க வில்லியா நடிச்சிருக்காங்க. இதை தொடர்ந்து போன சீசன்லேயே எதிர்பார்க்கப்பட்ட ஆர்ஜே வினோத் இந்த சீசனில் கலந்துக்குவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. விஜய் டிவியும் பேசிட்டு இருக்காங்க. அடுத்து விஜய் டிவியில் வந்த சின்ன தம்பி சீரியலில் நடித்த நடிகை பவானி ரெட்டி பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போக போகிறதா சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து தனுஷ் நடிப்பில் வெளியான துள்ளுவதோ இளமை படத்தில் தனுஷ்க்கு நண்பராக நடிச்சிருந்த நடிகர் அபிநய் பிக் பாஸ்க்கு போகிறதா தெரிய வந்திருக்கு. இதுக்கப்புறமா லக்ஷ்மி ராமகிருஷ்ணன், ரம்யா கிருஷ்ணன், குக்குவித்து கோமாளி, கனி, சுனிதா இவங்கெல்லாம் பிக் பாஸ்க்கு போக வாய்ப்பு ரொம்பவே குறைவு தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.